இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 8 சயின்ஸில் இருந்து வரக்கூடிய கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸான யூனிட் 9 to 15, யூனிட் 9 மேட்டர்ஸ் அரவுண்டஸ்லேருந்து சேஞ்சஸ் அரவுண்டஸ், ஏர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், வாட்டர், ஆசிட் அண்ட் பேசஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இந்த 9 to 15 இந்த 7 யூனிட்ஸில் இருந்து மாடல்ஸ் எப்படி வந்து நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக் பண்ணுறது, எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு, அண்ட் தென் கமிஷன் அப்போ டிஸ்பிளே பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாடல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ரியல் மாடல், டம்மி மாடல், ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல், இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கான ஐடியாஸை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த யூனிட்ஸ் வந்து உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. சரி, ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 மேட்டர்ஸ் அரவுண்டஸ். இந்த யூனிட்டில் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இந்த டாபிக் இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் மெட்டல்ஸ் வந்து ரியலாகவே ஒரு காப்பரில் மேடான ஒரு டம்ளரு, அலுமினியம் டம்ளர், அலுமினியம் விசல்ஸு, இந்த மாதிரி நீங்கள் மெட்டல்ஸில் மேடான ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு ரியல் மாடல்ஸாக கூட நீங்கள் டிஸ்பிளே பண்ணி அவங்கக்கிட்ட ஷோ பண்ணலாம். ரியல் மாடல்ஸாக மெட்டல்ஸில் மேடானது, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விசல்ஸ், இது எல்லாமே மெட்டல்ஸ் தானே, மெட்டல்ஸால் மேடானது தானே. ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரியல் மாடல்ஸாக வந்து இந்த மெட்டல்ஸுங்கிற டாப்பிக்கு வந்து ஷோ பண்ணலாம். அண்ட் நான் மெட்டல்ஸில் நீங்கள் கார்பன், கரித்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நான் மெட்டல் நீங்கள் ஒரு கவரில் பேக் பண்ணி அதை நீங்கள் ஷோ பண்ணி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நான் மெட்டல், இது கார்பன் எலமெண்ட்டால் மெய்டானது, அந்த மாதிரி கூட நீங்கள் ஷோ பண்ணலாம் இந்த நான் மெட்டலுக்கு ரியல் மாடலாக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸுக்கும் வந்து நிறைய ரியல் மாடல்ஸை நம்ம காமிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சாண்ட், மணலை வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு நீங்கள் அதை வந்து சாண்ட்கிற எலமெண்ட் வந்து சிலிக்கா அப்படிங்கிற காம்பவுண்டால் மெயினானது, விச் மீன்ஸ் SiO2, சிலிக்கான் டை ஆக்சைடு, இதில் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட்டை வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரியல் மாடலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கேலமைன், ஜிங்க் கார்பனேட், அந்த லாக்டோ கேலமைன் ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுலலாம் அந்த ஜிங்க் கார்பனேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து காமிச்சு கூட ரியல் மாடலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸுக்கு ரியல் மாடலாக இப்படி ஷோ பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் டம்மி மாடல் வந்து மேக் பண்ணலாம். பால்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் பால்ஸ், கலர் கலர் பிளாஸ்டிக் பால்ஸ் வாங்கி அதில் வந்து கம்பியில் ஒரு ஒரு பாலுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் மாலிக்குலோட ஸ்ட்ரக்சர், அந்த காம்பவுண்ட் மாலிக்குல் இருக்கு இல்லையா, அந்த மாலிக்குலோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் அந்த பால் மாடல் மாதிரி ஷோ பண்ணலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் மேக் பண்ணலாம் டம்மி மாடல். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ வாட்டர் மாலிக்குல்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு ஹைட்ரஜன், ஸோ ரெண்டு ஒரே கலர் பால் வாங்கிட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு வேறு கலர் பால், இது மூணையும் வந்து பென்ச் ஷேப்பில் கனெக்ட் பண்ணால் வாட்டர் மாலிக்குல் இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாலிக்குல் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம். ஸோ டம்மி மாடல், ரியல் மாடல் ரெண்டுமே இந்த டாபிக்கு பார்த்தோன்னா, வாட்டரவே நீங்கள் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு எலமெண்ட் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ரியல் மாடலாக இதை சொல்லலாம். அண்ட் அசிட்டிக் ஆசிடும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், வினிகர் வந்து கிடைச்சிருக்கும், அப்படி இல்லைனாலும் பிக்கிள்ஸ், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணி இதில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கனால தான் இதை ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்க, அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் ரியல் மாடலாக காமிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நமக்கு இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிறது தான். சால்ட்டவே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை வந்து ரியல் மாடலில் டிஸ்பிளே பண்ணலாம். வாட்டரை, சுகரை, பேக்கிங் சோடா, வாஷிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடரை, லைம் ஸ்டோன், கால்சியம் கார்பனேட், இது எல்லாமே வந்து, அதாவது சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஷோ பண்ணிங்கனாலே அது ஒரு ரியல் மாடல் தான், லைம் ஸ்டோன் காம்பவுண்ட்கான ரியல் மாடல். ஸ்லாக்டு லைம், கால்சியம், ஒயிட் வாஷிங், அந்த சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக மெயினானது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரியல் மாடலாக ஷோ பண்ணலாம். கால்சியம் ஆக்சைட், குயிக் லைம், இது வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கு, அதை நீங்கள் எடுத்துகிட்டு ரியலாகவே அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சு நீங்கள் ஷோ பண்ணலாம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் வந்து ரியல் மாடல்ஸ் நிறைய நம்ம பண்ணலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட், யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்டஸ். இதில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸில் வந்து இப்போ ஒரு வெஜிடபிள் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுங்கள், கட் பண்ணி இது வந்து கட் பண்ணுறக்கு முன்னாடியும் சரி, கட் பண்ணதுக்கப்புறமும் சரி, வெஜிடபிள் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்போ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு. இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு வெஜிடபிள் கட் பண்ணுறத ஷோ பண்ணலாம். ஒரு பேப்பரை வந்து கசக்கிறது, அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணலாம். அதே சமயம் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸையும் மேட்ச் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போய் அதை உரசி காமிக்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரஸ்டிங் மெட்டீரியல்ஸ், உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி
ரஸ்டாகாத அயனில் ரஸ்டான அயனில் இது ரெண்டையும் ஷோ பண்ணி. ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு. எஃப்இ எலமெண்ட் வந்து எஃப்இ டு ஓ த்ரீயாக கன்வெர்ட் ஆயிருக்கு, அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெமிக்கல் சேஞ்சுக்கு மேட்ச் பாக்ஸ் மேட்ச்டிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த அயன் நெயில் இந்த மாதிரி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேம்ஃபர் சூடத்தை வந்து நீங்கள் பேர்ன் பண்ணுறத, அப்புறம் உட்டை வந்து எரிச்சிட்டு அந்த ஆஷ் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைப்பன் ஆகாத ஃப்ரூட், ரைப்பன் ஆன ஃப்ரூட் அதை ரெண்டு எடுத்துகிட்டு போய் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ரியல் மாடல்ஸ் நிறைய நீங்கள் ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த லைட் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ்லேயே லைட், இதில் ஃபோட்டோ சிந்தசிஸ் மாதிரி நீங்கள் மாடல் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதோட இமேஜ் நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன் சைடில், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ சிந்தசிஸ் மாடல் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த டாப்பிக்கில் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் ஸ்பாயிலான ஒரு ஃபுட் மெட்டீரியலை எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம், இல்லை ராட்டனான எக்கு அதை நீங்கள் ஷோ பண்ணலாம் ரியல் மாடலாக. ஸோ ரியல் மாடலில் நிறைய நம்ம ஷோ பண்ணலாம் இந்த டாப்பிக்கில். அதே மாதிரி ஆப்பிள் ப்ரௌனிங் ஆகிறது, இது வந்து ஒரு ஒர்க்கிங் மாடல் மாதிரி கூட ஷோ பண்ணலாம். ஆப்பிள் கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது, ஸோ இது வந்து ஒரு மாடலாக ஷோ பண்ணலாம். அடுத்து ரஸ்டிங் ஆகிறது, ரஸ்டிங் ஆகிற அயனில் ரஸ்ட் ஆகாத அயனில் அதை நீங்கள் காமிச்சு கூட ரஸ்டான ஆப்ஜெக்ட்ஸை ஷோ பண்ணி நீங்கள் இதை வந்து ரியல் மாடலாக சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். அண்ட் பொல்யூஷனுக்கு கூட நீங்கள் நான் ஒர்க்கிங் மாடல் மாதிரி மேக் பண்ணலாம். அந்த வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி சில சின்ன சின்ன இந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட மேக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஏர் யூனிட்டில் அடுத்து பார்த்தோன்னா ஆக்சிஜன். இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரஸ்டிங் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரஸ்டிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்டான அயன் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ரியல் மாடலாக ஷோ பண்ணலாம் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கு. வந்து நைட்ரஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்க நீங்கள் வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அது நீங்கள் ஷோ பண்ணி இதில் நைட்ரஜன் எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எசென்ஷியலான ஒரு எலமெண்ட் அது பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. ஸோ அதனால தான் அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் நைட்ரஜன் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரியல் மாடலாக ஷோ பண்ணி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட். ஸோ இதோட யூசஸில் வந்து இந்த ஜூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸோ அதை நீங்கள் ஷோ பண்ணலாம். அதில் வந்து இந்த ஓப்பன் பண்ணுறப்போ வர ஃப்ரிஸ் ஆகி வர அந்த கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ்னால தான் வருது. ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதோடய ப்ரெஷர் வந்து நம்ம கம்மி பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேஸ் வந்து மேலே வருது, அது வந்து நமக்கு அந்த ஃப்ரிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து ரியல் மாடலாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு போர்ஷனுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங். ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கு நிறைய கார்ட்போர்ட் மாடல்ஸ் வந்து பண்ணலாம். குளோபல் வார்மிங்க்கு நீங்கள் அந்த மாதிரி கூட மேக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸில் வந்து மேட்ச் பாக்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மேலே ஒரு பிளாக் சார்ட் வச்சு அதில் ஒரு ஸ்பான்சர்ஸ் மாதிரி போட்டு அது இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளூயன்ஸ் அதுலேருந்து வர மாதிரி எழுதி அண்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கார் மாதிரி ஏதாவது வச்சு அதுலேருந்து வந்து வரக்கூடிய பொல்யூட்டண்ட்டான கார்பன் மோனாக்சைடு அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஆரோசோல்ஸ் மீன் டியோட்ரன்ஸ் இந்த மாதிரியான டியோட்ரன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஸ்ப்ரே அதுலேருந்து சிஎஃப்சி கேஸஸ் வந்து இருக்கிறது அது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடல் நீங்கள் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கே நிறைய மாடல்ஸ் நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணலாம், இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒன்று தெர்மாகோல் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாடலுக்குமே, யூஸிங் கார்ட்போர்ட் ட்ரை பண்ணுங்கள் ஓகே. அண்ட் அடுத்து அதே மாதிரி ஆசிட் ரெயினுக்கு வந்து நீங்கள் கார்ட்போர்ட் மாடல் மாதிரி பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதே மாதிரியே ட்ரீஸ் எல்லாம் வச்சு க்ளவுட்ஸ் மாதிரி ஸ்பான்சஸை க்ளவுட்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து லைட்டாக ஆசிட் அந்த மாதிரி ஆசிட்ஸ் மூலயமா ஃபார்மேஷன் ஆகிற அந்த ஆசிட் ரெயின் பார்ட் கிட்ட அந்த க்ளவுட்ஸ் வந்து லைட்டாக ஒரு ரெயின்ங்கிறனால கொஞ்சம் பிளாக் ஷேட் மாதிரி அதில் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு மேட்ச் பாக்ஸில் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி மேக் பண்ணி அது மேலே இந்த மாதிரி ரோல் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா பாலித்தீன் ஷீட் நோட்டு கட்ட போடுறது அதில் வந்து உங்களுக்கு உள்ள ரோல் மாதிரி இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் பாதி கட் பண்ணி இந்த இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு அதில் நீங்கள் ஸ்பான்சஸ் மாதிரி மேக் பண்ணி அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த கார்ட்போர்டில் மென்ஷன் பண்ணி எழுதி. ஸோ இது ஒரு மாடல் மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த இடத்துல பிளாஸ்டிக் ட்ரீஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு
இந்த இடத்துலலாம் கலரிங் பண்ணி சாண்ட் மாதிரி கலரிங் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு கார்ட்போர்ட் மாடல் மாதிரி பண்ணலாம். இந்த ஆசிட் ரெயின் டாப்பிக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜே ஜே தாம்சன், இது சூப்பரான மாடலாகவே பண்ணலாம். ஸோ இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணி அதில் வந்து ஒரு ஒயிட் சார்ட்டை பேஸ்ட் பண்ணி அதில் க்ரையான்ஸில் ரெட் கலர் க்ரையான்ஸ் நீங்கள் அதில் ரெட் கலர் க்ரையான்ஸ் கலர் பண்ணி அதில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரியான இந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸில் கட் பண்ணி அதை வந்து ஒரு பிளாக் கலரில் கலர் பண்ணி அதை வந்து அந்த கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தாம்சன் ஆட்டம் மாடலுக்கு இந்த வாட்டர் மேலன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதையும் மேக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இன்னொரு கார்ட்போர்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் ஒயிட் சார்ட் பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி ரெட் கலர் கலரிங் பண்ணி இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, அதில் மைனஸ் சார்ஜெல்லாம் சின்ன சின்ன மைனஸ் சார்ஜெல்லாம் இருக்க மாதிரி. ஸோ நியூட்ரலைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டம் மாடல் தாம்சன் ஆட்டம் மாடல் அப்படி நீங்கள் கார்ட்போர்ட் மாடல் ஷேப்புக்கு மேக் பண்ணலாம். அடுத்து இந்த வேலன்சி டாப்பிக்கு இப்படி இந்த ஏதோ ஒரு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணி அதோடய எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் எது நியூக்ளியஸ் எதுன்னு நீங்கள் காமிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஷோ பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது சோடியம் ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட். ஸோ பால் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு கார்ட்போர்டில். ஸோ இதை வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல், இது இதில் இருக்க இந்த ஒரு எலக்ட்ரானை வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லலாம். இது சென்ட்ரல் நியூக்ளியஸ் மாதிரி நீங்கள் பால் குட்டி குட்டி பால் கிடச்சிச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் சென்ட்ரலில் வச்சு அதை நியூக்ளியஸ் மாதிரி கூட ஷோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து நான் பண்ண எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு, ஏன்னா நிறைய பேர் மாடல்ஸ் கேட்டனால. அதனால் இப்போ இருக்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். அண்ட் பேலன்ஸ் நான் பண்ணினது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட நான் ஐடியாவாக உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் எலக்ட்ரான் பேலன்ஸுக்கு இந்த மாதிரி கூட ஷோ பண்ணலாம். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அயான்ஸ். அயான்ஸ் டாப்பிக்கு வந்து இதே இது. இப்போ சோடியம் எலமெண்ட் வந்து என்ஏ ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்க சோடியம் அயான் இது தான் இந்த மாடலாக பண்ணியிருக்கு. ஸோ சோடியம் ஆட்டம் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது, சோடியம் ப்ளஸ் அயானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணலாம் அயான்ஸ்க்கு. அதே மாதிரி குளோரினுக்கும் மேக் பண்ணலாம். ஸோ குளோரினுக்கு மேக் பண்ணது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது குளோரின் ஆட்டத்தை கூடது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட்லேயே இப்படி நீங்கள் பால் மாடல் வச்சு மேக் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேலன்சிக்கும் சரி அயான்ஸுக்கும் சரி. ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். இந்த யூனிட்டில் வரக்கூடிய எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மாடல் மாதிரி மேக் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஒன்றும் இல்லை, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதில் ட்ரா பண்ணுங்கள். கேத்தோட ஆனோடுக்கு தனியாக ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை அதில் சார்ட் பேஸ்ட் பண்ணி கலர் பண்ணி அதே கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த கார்ட்போர்டில் மெயின் கார்ட்போர்டில் பேட்ரி மாதிரி சின்னதாக கார்ட்போர்டில் கட் பண்ணி இதே ஷேப்பில் கட் பண்ணி அதில் சார்ட் பேஸ்ட் பண்ணி கலரிங் பண்ணி அதை கொண்டு வந்து திருப்பி இந்த கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் லார்ஜாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது இந்த எலக்ட்ரோலிசிஸ் மாடலாட்டை நீங்கள் மேக் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் தனியாக ஹாட் வாட்டர் உப்பு தண்ணி அண்ட் சாஃப்ட் வாட்டர் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் அதில் லைம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபோம்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறது ஒர்க்கிங் மாடலாக நீங்கள் ஷோ பண்ணலாம். ஓகே, இது நான் பண்ணேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹவுஸ் ஹோல்டு டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் க்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மைக்ரோபீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வாட்டரில் ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் வாஷ் க்ரீமை வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு பிளாக் சார்ட்டில் பிளாக் கிளாத் மூலிமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி காமிங்க, அந்த மைக்ரோபீட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் மாடலில் பண்ணலாம். அண்ட் அடுத்து பொல்யூஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வாட்டர் பொல்யூஷன் ரிலேட்டட் அது மாடல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட்டான ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் யூனிட்டில் நம்ம நிறைய மாடல்ஸ் பண்ணலாம். ஆசிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் பைகார்பனேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடலில் பண்ணலாம். அதை நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம மெட்டல் பைகார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் கார்பனேட் கூட ஏதோ ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகுது, அதை வந்து ஷோ பண்ணுறது தான் இந்த இது. அதுக்கு வந்து நான் இந்த ஒரு பேஸாக வந்து சோடியம் பைகார்பனேட் விச் மீன்ஸ் பேக்கிங் சோடாவையும் அண்டு வினிகர் அசிட்டிக் ஆசிட் அதை ஒரு ஆசிடாக எடுத்து ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு சோடியம் அசிட்டேட் சால்ட் ஃபார்மேஷன் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அதை வந்து நம்ம ஒர்க்கிங் மாடலாக
ஆல்ரெடி இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் மாடலாக பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணிங்கன்னா அது ஒரு ரியல் மாடல் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசஸ், பேசஸ்க்கு வந்து அண்ட் முக்கியமாக இங்கேயும் வந்து நீங்கள் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ரியல் மாடல்ஸை நீங்கள் கொண்டு போய் ஷோ பண்ணலாம் தாராளமாக. லெமனு, டொமேட்டோ, வினிகர், டாமரண்ட், ஆப்பிள் இது எல்லாமே அப்டைன் கிடைக்கக்கூடியது தானே, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரியல் மாடலாக டிஸ்பிளே பண்ணலாம், இதில் எல்லாம் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு. ஓகே, அண்ட் அதே சமயம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் லிட்மஸ் பேப்பரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஸோ அதே நீங்கள் லிட்மஸ் பேப்பரை ஒர்க்கிங் மாடலாக பண்ணலாம். அண்ட் அடுத்து அதே மாதிரி பேஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு நீங்கள் ஷோ பண்ணலாம் ரியலாகவே, டிடர்ஜென்ட் பவுடரை, சோப்பை, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷோ பண்ணலாம், இதில் எல்லாம் பேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே, அண்ட் இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸில் லிட்மஸ் பேப்பர் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஸோ நீங்கள் பேஸ் டெஸ்ட் பண்ணி ஒர்க்கிங் மாடலை இங்கேயும் பண்ணலாம். ரியாக்ஷன், இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் அந்த சுண்ணாம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொண்டு போய் ஷோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, ரெமடியாக பண்ணக்கூடிய பொருள்லாம், அசிடிட்டிக்கு அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அசிடிட்டி டேப்லெட்ஸ், அதை நீங்கள் ஷோ பண்ணி இதில் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நியூட்ரலைஸ் ஆயிடுது, அதை நீங்கள் ஷோ பண்ணுறக்கு ரியல் மாடலாக இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் ஷோ பண்ணலாம். அண்ட் அடுத்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ்க்கு டர்மரிக் இண்டிகேட்டர் நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிக்க லெமனு அண்ட் பேஸுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணி கலர் சேஞ்சஸ்ஸை நீங்கள் காமிக்கலாம், இது ஒரு ஒர்க்கிங் மாடல் ஆகும். அண்ட் அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளோரவை நீங்கள் ஃப்ளோரோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதில் ஆசிட் பேஸ் ஆட் பண்ணி நீங்கள் கலர் காமிக்கலாம், ஒர்க்கிங் மாடல். பீட்ரூட் ஜூஸ் தனியாக எடுத்து அதில் ஆசிட் பேஸ் ஆட் பண்ணி கலர் ஷோ பண்ணலாம், அது ஒரு ஒர்க்கிங் மாடல். லிட்மஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் ஆசிட்டில் பேஸில் டிப் பண்ணி கலர் சேஞ்சஸை காமிக்கலாம், அது ஒரு ஒர்க்கிங் மாடல். அண்ட் ஃபினாப்த்ரின் மெத்தில் ஒரஞ்சு சப்போஸ் லேபில் எங்கேயும் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் ஷோ பண்ணலாம், ஆசிட்ஸ் பேஸ் அதில் ஆட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு, அதை ஒரு ஒர்க்கிங் மாடலில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் மாடல்ஸ் நிறையா பண்ணலாம். அண்ட் அடுத்து பாருங்கள் ஹைட்ரோ கார்பன்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி பால் மாடல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு பிளாஸ்டிக் பால் வாங்கி அதில் ஏதாவது கம்பியில் அதில் ஹோல்ஸ்க்கு மேக் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி மீத்தேன் மாதிரியான மாடல்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ் முடிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஒரு டம்மி மாடலாக இருக்கும் அது எல்லாமே. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கோல், கோலுங்கிறது என்னது, கார்பன் ஃபார்ம் தானே, ஸோ அந்த மாதிரி கறித்தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணி இதுவும் வந்து ஒரு கோல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியல் மாடலாக கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ், இதில் வந்து நீங்கள் ஒரு விண்டு மில் மாதிரி மேக் பண்ணலாம், விண்ட் மில் மாதிரி ஒரு டம்மி மாடல் மேக் பண்ணலாம் இல்லையா. ஸோ தட்ஸ் ஆல், சோலார் எனர்ஜிக்கு முடிஞ்சதுன்னா இந்த சோலார் பேனல்ஸ் மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிட் 9லேருந்து யூனிட் 15, நெக்ஸ்ட் யூனிட் 16, யூனிட் 15 வரைக்கும் உள்ள மாடல்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மாடல்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டீச்சிங் எய்ட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா பிஎட் டீச்சிங் எய்ட்ஸ், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 9லேருந்து 15 வரைக்கும் கிளாஸ் 8 சயின்ஸ்லேயும் அண்டு யூனிட் 10லேருந்து யூனிட் 16 வரைக்கும் வரல கிளாஸ் 9 சயின்ஸில் இருக்கிற டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் நான் மேக் பண்ணது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரியல் மாடல், டம்மி மாடல் இதெல்லாம் தான் வந்து நான் ஷோ பண்ணி முடிச்சதுனால அது தேவைப்படாதுன்னு சொல்லி தனியாக டிஸ்போஸ் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. அதனால் முடிஞ்சால் நான் திருப்பி அதை மேக் பண்ணி வீடியோவை போடுறதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸை மேக் பண்ணியிருந்தேன், நான் பண்ணது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு ஐடியாஸாக அந்த புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.